குட் ஈவினிங். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரும் நான் வாழ்த்துக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க. நான் கர்த்தருக்கு நான் விசுவாசிக்கிறேன், எல்லாரும் நல்லா தான் இருப்பீங்க. ஆமா, இந்த மாதம் கூட வந்துடுச்சு. இந்த ஏப்ரல் மாதத்துல கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக பேர் யோசித்து கொண்டு இருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பயத்தோடு இருப்பீங்க, ஐயோ ஏப்ரல் மாதம் வந்துச்சு என்ன பண்ணணும். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 8ஆம் நாள், இன்னும் 2 நாள் போனால் 10ஆம் தேதி வந்துடும். இந்த 10ஆம் தேதி வந்தாலே நிறைய பேருக்கு பயம் வந்துடும் இல்லைங்களா, ஐயோ 10ஆம் தேதி வந்துச்சுட்டா என்ன பண்ண போறோமோ தெரியல, இந்த மாதம் எப்படி தான் ஓடுவோம் தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்து கொண்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த 10ஆம் தேதி என்பது நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு விசேஷமான நாள். ஆமா தானே, என்ன வித ஜோக் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, 10ஆம் தேதி வந்தாதான் நம்ம வீட்டு வாடகை வந்து நம்ம என்ன பண்றோம் கட்டுறோம், 10ஆம் தேதிக்கு தான் வட்டி கட்டுறோம், 10ஆம் தேதி தான் லோன் கட்டணும், ஃபைனான்ஸ் கட்டணும், கடன்காருக்கு நம்ம திரும்ப கொடுக்கணும் வேற. ஸோ அதுக்கால ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஆனா இந்த மாசம் நீங்க நினைக்கலாம், இந்த வாட்டி ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீங்க தெரியாம பயந்து கொண்டு இருக்கலாம். இது பார்த்து நீங்களும் பயத்தோட தான் உக்காந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, ஏன் பயப்படுறேன், ஏன்னா இந்த மாதம் ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து வைக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் பார்க்கலாமா? ரோமர் 4:17 நம்ம வாசிக்கும் போது அது எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிற செய்கிற தேவன். அமேன், அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது சில பேர் சொல்றது நீங்க வந்து கேட்டிருப்பீங்க, ஐயோ ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து பழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்கல்ல. ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்களா, சுத்து பழிக்கிறாங்களா? ஏன் அது எப்படித்தான் எனக்கும் தெரியல. ஆனா சில குடும்பங்கள்லாம் அப்படி இருக்கலாம், ஏன்னா அவங்களுடைய கஷ்டத்துல அவங்களுடைய கண்ணீர் அவங்களுடைய சிச்சுவேஷன் அப்படி இருக்கலாம். ஆனா இந்த மாதம் ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் செய்ய போறோம். ஏன்னா இல்லாதவைகளை கூட அவர் இருக்க செய்கிற தேவன் என்று அவர் சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், நிம்மதி இல்லாம இருக்கலாம், சமாதானம் இல்லாம இருக்கலாம், இல்ல அநேக என்ன சொல்றது ஒரு விதமான ஒரு பிரச்சனை வந்து நீங்க மாட்டிக்கொண்டு இருக்கலாம், அதுல இருந்து வெளியே வர முடியாத ஒரு இதுல வந்து நீங்க இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்லாத வைகளை இருக்க செய்கிற தேவனா இருக்கிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க இருக்கிறீங்களோ இந்த மாதம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அது இருக்க செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம வேதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஆபிரகாம் தாத்தா, ஆபிரகாம் தாத்தா தெரியும் தானே, பின்ன தெரியாத மாதிரி எப்படி பார்த்துங்கிறீங்க? ஆபிரகாம் தாத்தா தெரியும் தானே, அவங்க மிஸ்ஸஸ் சாரால் பாட்டி அவங்களுக்கு தெரிஞ்சு தானே, அவங்களுக்கு 99 வயசு ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனா இதை பார்க்கிறது உங்க வாழ்க்கைகளுக்கும் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், சில பேருக்கு திருமணமே ஆவாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அப்போது செய்வார். அப்ப அதை பார்க்கும்போது நம்ம ஆபிரகாம் தாத்தாக்கோ ஆபிரகாம் ஆயாக்கோ அவங்களுக்கு 99 வயசு ஆகினா கூட குழந்தை பாக்கியம் என்னது இல்லாம இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் வந்து சாரால்கிட்ட சொல்றாரு, சாரால் அடுத்த வருஷம் என்னது உனக்கு இதே நேரத்துல ஒரு குழந்தை பாக்கியம் உண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சாரல் என்ன பண்ணாங்க, சிரிச்சாங்க. அப்படி என்ன பண்ணாங்க, சிரிச்சாங்க. பார்க்கும் நீங்களும் அப்படித்தான் என்ன பண்ணலாம், சிரிச்சு கொண்டு இருக்கலாம். இவங்க சொல்லுவாரு, இவங்களுக்கு என்ன வேற வேலை, எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. ஆமாங்க, அன்னைக்கு சாரால்கோ அப்படித்த என்ன பண்ணாங்க, சிரிச்சாங்க ஆண்டு சொல்லும் போது. ஆனா அதே அடுத்த வருஷம் பார்க்கும்போது ஆண்டு என்ன பண்ணாரு, உங்களுக்கு ஈசா சென்று ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு. அதே போலத்தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில கூட ஒருவேளை சமாதானம் இல்லாம இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வயது எட்டி உங்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கலாம், சில பேருக்கு உடம்புல சரீர பிரச்சனையா இருக்கலாம். சரீர பிரச்சனைனா சில பேருக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஐயோ இந்த கிட்னி போயிட்டு இருக்குது, எனக்கு கிட்னியில லிவர் இல்ல, ஹார்ட்ல ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ வந்து அதெல்லாம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ஆண்டவர் விசுவாசிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஏன்னா அன்னைக்கு ஆபிரகாம் தாத்தாக்கும் சாரால் அந்த பாட்டிக்கு பார்க்கும்போது குழந்தை பாக்கியமே இல்லை. அடுத்து அவருடைய 100வது வயசுல பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சார். அதே போலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதெல்லாம் இல்லை, ஒரு குறைவு உங்க வாழ்க்கையில இருக்குதா, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தானப்பா சொன்னீங்க இல்லாதவைகளை இருக்க செய்கிற தேவன் என்று, என் வாழ்க்கையில ஒரு குழந்தை பாக்கி இல்லாண்டுறேன், எனக்கு வயது எட்டியும் எனக்கு திருமண பாக்கி இல்லாம இருக்குதாண்டுறேன், எனக்கு என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க அப்படியே சொல்லும் போது நிச்சயமா என் கர்த்தர் உங்க வாழ்க்கையில
அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒரு போன வாரத்துல நான் ஒரு மேக்சின்ல படித்தேன், அதாவது ஒரு மலேசியால அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு தாத்தா, ஒரு 55 ஒரு 66 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் வந்து ஒரு அந்த மேக்சின்ல, அதாவது ஒரு உண்மையா நடந்த சம்பவத்தை நான் படித்தேன். அது அதுல எப்படி அறிந்துபட்டுச்சு, அந்த தாத்தாக்கு வந்து 55 வயசு இருந்துச்சான். அப்போ நான் ஜஸ்ட் ஒரு நார்மலா போயிட்டு ஒரு செக்அப் பண்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப் பண்ற மாதிரி போனார். அப்போ செக்அப் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்களா, பெரியவரே உனக்கு என்ன ஆயிட்டுக்குது, ரெண்டு கிட்னியும் போயிட்டுக்குது, அதனால என்ன பண்ண, உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களுடைய மிஸ்ஸஸ் இல்ல உங்களுடைய பிள்ளைங்கோ இல்ல உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருன்னு இருந்தாங்கன்னா ரெண்டு கிட்னியை என்ன பண்ணு, அது அவங்களுக்கு ரெண்டு கிட்னி இருக்கும், ஒரு கிட்னியை வாங்கினுமா அப்படின்னு சொன்னாங்களா. ஏதோ போய் 2 kg தக்காளியில 1 kg தக்காளியை வாங்கினுமான்னு சொல்ற மாதிரி அந்த டாக்டரையோ சொல்லிட்டாராம். அப்போ நம்ம ஐயாக்கு என்ன ஆயிடுச்சா, ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சா, ஏன்னா இது நம்மளுக்கு ரெண்டு கிட்னியும் ப்ராப்ளம் ஆயிட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சோகத்தோட போனாராம். சோகமா போகும்போது வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு போனோடனே அவனோட மனைவி கிட்ட கேட்டாங்களா, ஏம்மா எனக்கு ஒரு அந்த கிட்னி போயிட்டு இருக்குதான், உன்ட்டதான் 2 kidneyக்குல எனக்கு ஒரு கிட்னி கொடுமா, நான் அதை பொழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மிஸ்ஸஸ் சொன்னாங்களா, இல்ல இல்லப்பா அழிக்கு உனக்கு எதுனா இஷ்டம் நான் தானே பாத்துக்கணும், அப்போ நான் உங்க குத்துக்கணும் திடீர்னு எனக்கு எதுனா இஷ்டம் என்ன யார் பாத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல என்னால ஆபாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஐயாக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சான். சரி பக்கத்துல அவங்க பொண்ணுகிட்ட போய் கேட்டாங்களா, அம்மா இவ்வளவு நாள் நீ வந்து என்னை நேசிக்கிறல்ல, இவ்வளோ உங்களை பாத்துக்கனால அப்பாவுக்கு 2 kidney போயிட்டு இருக்குதான், அதனால 1 kidney எனக்கு கொடுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்லிச்சான், போ போப்பா நான் இன்னும் நிறைய நாள்ல என்ன பண்ண வாழணும், நான் 2 நாள்ல ஒன்று படிக்கணும், நான் இன்னும் நிறைய நான் வந்து சாதிக்கணும், நீ வந்து சும்மா இப்ப வந்து கிட்னி குடுன்னு கேட்டுக்கிற ஆ போப்பா போப்பா அப்படின்னு தோத்துச்சான். அப்போ நையாக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சான், என்னடா யார்கிட்டாலும் கிட்னி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தோட அந்த ரூம்ல உக்காந்துக்கினே அப்படியே யோசித்து கொண்டே இருந்தாராம். இப்படி நாட்கள் போக ஒரு சண்டேவா அன்னைக்கு சண்டே சர்வீஸ் அவங்க என்ன பண்ணாங்களா போனாங்களா. அப்போ ஐயா துக்கமாக ரெடி ஆகிட்டு எல்லாம் போகிறாங்க சண்டே சர்வீஸில் ஆராய்ச்சிட்டு பிறகு அந்த பாஸ்ட் அந்த சர்ச்சோட பாஸ்ட் வந்து பிரசங்கம் பண்ணுறாராம். என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இதே வசத்தை வச்சு அவர் பிரசங்கம் பண்ணுறார். நம்முடைய தேவன் உயிரோட தேவனாக இருக்கிறார், அவர் இல்லாதவைகளை இருக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டு விட்டு கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாராம். இந்த ஐயாக்குள்ளே ஒரு இது வந்துச்சான், ஒரு ஏதோ ஒரு தைரியம் வந்த மாதிரி, அப்போ ஆண்டவர் இல்லாதவைகள் இருக்க செய்கிறாரு, எனக்கு கிட்னி இல்லை அதனால இந்த ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றது இந்த கிட்னி கொடுப்பாருன்னு விசுவாசத்தோடு ஆண்டவர் ஷோ பண்ணுற. ஆண்டவரே நீங்கள் தானே சொன்னீங்க எங்க இல்லாதவைகள் இருக்க செய்கிற தேவன், எனக்கு இந்த 2 kidneyல அட்லீஸ்ட் எனக்கு என்ன பண்ணுங்க 1 kidneyாவது கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணிட்டு விசுவாசத்தோடு போயிட்டாராம். ஒரு ஒரு வாரம் போயிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சா, அடுத்த நாள் என்ன பண்ணுறாராம் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு போகிறாராம். செக்அப் பண்ண போனால் டாக்டர் சொல்கிறாங்களா அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போயிட்டு, இது இன்னொரு ரிப்போர்ட் இல்லைப்பா இப்போ என்ன பண்ண வேறு உங்கள் ரிப்போர்ட் எடுத்துட்டு பண்ணிட்டுக்கிற நீ இப்போ உங்கள் ரிப்போர்ட் எடுத்துட்டு, அவர் சொன்னாரா இல்லை இல்லை டாக்டர் ஐயா இது ஏன் ரிப்போர்ட் தான், இல்லை 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 இது உங்கள் ரிப்போர்ட் இல்லை இது வேறு ஒரு ரிப்போர்ட் நீ தூக்கின்னு வந்துட்டுக்கிறேன் போப்போ உங்கள் ரிப்போர்ட் எடுத்துமான்னு. அப்போ அவர் என்ன தான் ஆயிடுச்சுன்னு கேட்டா அப்போ சொன்னாரா டாக்டர் சொன்னாரா இப்போ அப்போ டாக்டர் சொன்னாரா இந்த மாதிரி உங்களுக்கு 2 kidneyனா அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா, யாருக்கு தான் கிட்னி எங்கே போய் அப்ரோஸ் பண்ணும்போது சொன்னி அவரே ஆச்சரியப்பட்டு போனாராம். அப்போ அந்த ஐயாவுக்கு வந்து ஃபிளாஷ்பேக் ஆச்சா, உன்னை சண்டே நான் போயிட்டு ஆண்டவர் சொன்னாரு இல்லாதவைகள் இருக்க செய்வேன் என்று, அப்போ ஆண்டவர் தான் எனக்கு அற்புதம் செஞ்சுக்கிறாரு அப்படின்னு நினைச்சாராம். அப்போ அந்த டாக்டர் சொன்னாராம், ஐயா எங்க ஏசப்பா இல்லாதவைகள் இருக்க செய்கிற தேவனு, எனக்கு 2 kidney இல்லாமல் இருந்துச்சு, நான் வந்து ஏசப்பாட்ட கேட்டேன் ஏசப்பா 2 kidney இல்லை எனக்கு அது 1 kidney கொடுன்னு கேட்டேன், ஆனால் ஏசப்பா எனக்கு 2 kidney கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாராம். அதே போலத்தான் அது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி பயப்படாதீங்க, அவர் இல்லாதவைகளை இருக்கிற செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லையோ ஆண்டு விட்டு கேளுங்க, ஐசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இது இல்லைன்றது ஏதோ ஒரு குறை உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா, நீங்கள் விசுவாசத்தோடு ஷோ பண்ணுங்க, நிச்சயமாக ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். விசுவாசம் கண்களை முடி செபிக்கலாமா. அம்மே நடுவுரே இந்த நாளில் கூட ஐசப்பா
இது உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஐசப்பா, இல்லாதவைகளே நீ இருக்கிற செய்கிற தேவன் ஆண்டவரே. இதோ இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாங்கல கர்த்தர் நீங்க அற்புதம் செய்ய போது காசு தோதுறப்பா ஆண்டவரே. ஐசப்பா நீங்க எங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்லைன்னு நீங்க இருக்க ஐசப்பா இருக்கிறதோ அதெல்லாம் நீங்க ஆண்டவரே அற்புதம் சேர்ந்து எங்க வாழ்க்கையில் எல்லா குறைகளை கர்த்தர் எடுத்து போட்டு எங்க ஒரு புதிய ஜீவனை கொடுத்து அதை ஐசப்பா வாய்க்கு பண்ண போது காசு தோதுறப்பா. இதோ இதை பார்த்து கொண்டிருக்க யாராவது ஆண்டவரே ஐசப்பா உங்க வாழ்க்கையில ஐசப்பா குறையன்று நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ எல்லா குறைகளை எடுத்து போட்டு அப்பா தேவன் ஐசப்பா நீ ஐசப்பா நீங்க தான் உங்க வாழ்க்கை அற்புதம் செய்யுங்கப்பா. எல்லா குறைகளை கத்தி எடுத்து போட்டு அப்ப பரிபூர்ண ஐசப்பா நிறைவான ஆசீர்வாதத்தால கத்தை நிரப்ப போது காசு தோதுறப்பா. இது ஐசப்பா அடியேன் செபிக்கிற அப்பா ஒருவேளை யாராவது ஐசப்பா குழந்தை பாக்கு இல்லாம இருந்தாலும் ஐசப்பா பார்த்து கொண்டு அவங்க வாழ்க்கையில அப்ப அற்புதம் செய்யுங்க. அவங்க குழந்தை பாக்கியத்தை கருத்து உண்டாக்க போது காசு தோதுறப்பா. திருமண வாழ்க்கையில இருந்து அப்ப நினைத்து கொண்டு அவங்க வாழ்க்கை அற்புதம் செய்யுங்க அன்று. அதே போல எந்தெந்த பிரச்சனைக்காக அப்பா இருக்கிறார்களோ இப்போதே ஒவ்வொரு பிரச்சனைகளை மாற்றி எங்க தேவன் எங்க வாழ்க்கை கருத்து அற்புதம் செய்ய போது காசு தோத்துறோம். செய்ததுக்காக நன்றி அப்பா. ஓசப்பா ஸ்தோத்ர போகல யாராவது ஐசப்பா ஸ்தோத்ரப்பா பலவீனத்தோடு இதை பார்த்து கொண்டு இருந்தா இப்பொழுது அப்பா ஸ்தோத்ரம் சுகமாக்குற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை கடன் செல்ல போது காசு ஸ்தோத்ரம். உங்க நாம மாற்றமயப்படட்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்க அற்புதம் செய்து விட்டீங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற எங்க நல்ல பிதாவே ஆமே ஆமே. பிரியமானவர்களே இதை பார்க்க உங்க வாழ்க்கையில கூட அற்புதம் செய்து இருக்கிறார் விசுவாசிங்க. இந்த மாத கத்தை உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. God bless you.